வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த தளத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. எம்ஐஎம் டிபிடி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் தாம்பரத்தில், அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு முடிச்சூர் ரோட்டில் பத்மாவதி கல்யாண மண்டபம், அதே போல் பார்த்திங்கன்னா அன்னையோர் ஹாஸ்பிட்டலாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த ரோட்டில் தான் பத்மாவதி கல்யாண மண்டபத்துக்கு பேக் சைடில் குறிஞ்சி நகரில் ஒரு சூப்பரான ஒரு வீடு சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. 24x63 சைஸில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் கீழே ஒரு சிங்கிள் பெட்ரூம், மேலே டபுள் பெட்ரூம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. ஸோ அதுதான் பார்த்துட்ருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் மட்டும் வீட்டுக்கு பின்னாடி வச்சுருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கடை வந்து வேகன்சி இருக்குது. இப்போ வந்து கடைக்கு எதுவுமே ரெண்ட்டுக்கு எதுவும் விடல. ஸோ சேல்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டுருக்காங்க. நம்ம அதே போல் பார்த்திங்கன்னா 24 feet ரோடு, இது ஒரு கார்னருங்க. ஸோ வெஸ்ட்டு நார்த் வெஸ்ட் கார்னர் இருக்கக்கூடிய இந்த வீடு தான் பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு வந்திருக்குது. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா வேகன்சி இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஆல்ரெடி ரெண்ட்டுக்கு இருக்காங்க. ஸோ வாங்க நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம், கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து உள்ளே வந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பைக் பார்க்கிங் வந்து ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க, லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப்ஸுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சைடில் எல்லா சைட்லேயுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த 2 feet கேப் விட்டு பார்த்திங்கன்னா இது கட்டியிருக்காங்க. நம்ம வந்து ஏதாவது பெயிண்ட் அடிக்கிற வேலையோ மற்ற ஒர்க்கெல்லாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரி, உள்ளே போய் பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ இது கட்டிருக்கிறதுல பார்த்திங்கன்னா 10-12 வருஷம் பழமையான வீடுன்றதால பார்த்திங்க அப்படின்னா வீடு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க, ஒரு கிராக் கூட கண்டிப்பாக இந்த வீட்டை நீங்கள் பார்க்கக்கூடாது. ஆற்று மணலில் கட்டின வீடு இது. சரி வாங்க, நீ வந்து உள்ளே போன உடனே பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஒரு நமக்கு வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் எடுத்தோம்னா ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க, அதே போல் பார்த்தோன்னா வெளியே போகிறதுக்கான ஒரு வழியும் பார்த்திங்கன்னா சைடில் கொடுத்துருப்பாங்க. அதான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு காமனான ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கேட் ஓப்பன் பண்ணிட்டா அடுத்த சைடில் இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்து கண்டிப்பாக போய் பார்க்கலாம். இப்போதைக்கு பூட்டியிருக்கு. நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் வந்து இந்தியன் டாய்லெட்டுக்கு வந்து இந்த கருத்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வீடோ பெயிண்டிங்கோ எல்லாமும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா தாங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஆற்று மணலில் கட்டியிருக்கிற காரணத்தால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராக் கூட கண்டிப்பாக இங்கே நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து பின்னோக்கி போனோம் அப்படின்னா நம்ம மாடியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் ஒரு டைம் பார்க்கணும் இல்லையா. ஸோ வாங்க பார்க்கலாம். நம்ம முன்ன சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுக்கு இருக்காங்க, அதனால் உள்ளே போய் இப்போதைக்கு வீடியோ எடுக்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மாடியிலேருந்து போய் பார்க்கலாம். மாடியிலேருந்து பார்த்தா நம்ம சுற்றியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம வந்து பதிவு செஞ்சுக்கலாம். ரேட் வைஸாக பார்த்திங்கன்னா 1,25,00,000 சொல்லி நெகோசியபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து நெகோசியபிள் பண்ணி பேசிக்கலாம். பத்மதி கல்யாண மண்டபத்துக்கு பேக் சைடில் தான் நீங்கள் வந்து மெயின் ரோடு முடிச்சுட்டு மெயின் ரோடுலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 500 meters தாங்க. கண்டிப்பாக ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். வேறு ஏதாவது டவுட் தான் கால் பண்ணுங்கள். பல்லுக்கு காத்துட்ருக்கேன். நன்றி.